எலும்பு முறிவு ஒருத்தருக்கு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமும் எக்ஸ்ரேல எலும்பு முறிவு ஏற்பட்ட மாதிரியே தான் தெரியும். இந்த அறிவியல் விஷயத்த குழப்பத்தை உண்மையாக சொல்லாம திருப்பி திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து வியாபாரத்தை பெருக்குவதற்காக வாரத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எலும்பு முடிஞ்சிட்டா வாரத்துக்கு ஒரு வாரத்துல எப்படி தெரியும் எலும்பு முடிஞ்சிருக்கான்ட்டு சேர்ந்துட்டான்ட்டு. ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதிகபட்சமாக சேர்றதுக்கு 40 நாள் ஆகும். ஒழுங்கா வைத்தியம் பார்த்தா எக்ஸ் நடக்க விட்டுறலாம். ஒரு கை எலும்பு உடஞ்சா வேலை செய்ய விட்டுறலாம் 40 நாளுக்கு அப்புறம். கால எலும்பு உடஞ்சா 40 நாள்ல இருந்து 60 நாளைக்கு நடக்க விட்டுறலாம். ஒரு 120 நாள்ல வலுவான வேலைகள் எத்தனை வேலையும் செஞ்சிடலாம். ஆனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த கேப் தெரியும். அந்த கேப்ல புதிதாக எலும்பு வந்து வளர்ந்து சேர்ந்திருக்கும். அது எக்ஸ்ரேல தெரியற அளவுக்கு திக்னஸ் இருக்காது. உண்மையான பாரம்பரிய மருத்துவர்கிட்ட முறைப்படி சிகிச்சை பெற்றுக்கிட்டா 40 நாள் டைம். அல்லது ஒழுங்கா நீங்க அவரு ஒழுங்கா வைத்தியம் பார்த்து நீங்க ஒழுங்கா வைக்கல, அவரு நீங்க ஒழுங்கா வச்சு அவரு வைத்தியம் பார்க்கலனாலும் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிடும். ஒண்ணும் செய்யாது. ஓகேவா? சும்மா விட்டாலே 90 நாள்ல சரியாயிரும் சார். நீங்க எந்த வைத்தியம் பார்க்க வேண்டாம். சும்மா விட்டுருங்க, 90 நாள்ல சரியா வரும். ஆனா யார்கிட்ட வந்தீங்கன்னா 40 நாள்ல சரியா வரும். ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு, ஒரு 40 வயசுல வச்சுக்கிட்டுங்க, 2 எலும்பும் கால் துண்டா உடஞ்சு போச்சு. நாம கெட்டு போட்டு நடக்க விட்டுருந்தோம் 60 நாள்ல. ஒரு 90 நாள்ல ஒரு 50 கிலோவை தூக்கி வச்சு நடக்க விட்டுருந்தோம். அப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் முறிஞ்ச மாதிரியே இருக்குங்க. யார் சொன்னது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு உடஞ்சது சேர்ந்தது மாதிரி தெரியும்? யார் சொன்னது? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வேலை பார்க்கும் போது சார் மேல வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் சார். சரி, குதிச்சிங்களா விழுந்தீங்களா? குதிச்சிங்களா விழுந்தீங்களா? வண்டியில இருந்து குதிக்கிறவங்களுக்கு குதிங்கால் தான் எலும்பு முறிவு ஏற்படும். எந்தெந்த மாதிரி விழுந்தா எந்தெந்த மாதிரி எலும்பு முறிவோ அப்படிதான் எலும்பு முறிவு ஏற்படும். கண்டமணிகளா எலும்பு முறிவு ஏற்படாது. மேல இருந்து குதிக்கிறவங்களுக்கு போய் நீல எலும்பு உடையாது, குதிங்கல் தான் உடையும். சொல்லுங்க. அதுல வந்து சார் இப்ப ஒரு 10-20 நாளா வந்து மாவு கட்டு போட்டிருந்தேன் சார். சரி, மாவு கட்டு போட்டு அப்புறம் இப்போ அவுத்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது 25 நாள் தான் அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கூட கூட வேணும் அப்படியே தான் இருந்தேன் சார். சரி, 25 நாள்ல எலும்பு கூட இருந்து உங்களுக்கு யார் சொன்னா? அல்ல, வீட்டுல சொன்னாங்க 25 நாள் சொல்லிட்டு. ஒரே விதையை முளைக்க போடுறோம், அந்த விதை முளைக்கிறதுக்கு 40 நாள் டைம். ஒரு மாங்காய் விதையோ ஒரு விதையை முளைக்க போடுறோம், டெய்லி வந்து அதை தோண்டி தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? ஆமா சார், டெய்லி தோண்டி பார்த்தா உடனே முளைச்சிருமா? இல்ல, தோண்டி பார்க்கலாம், அப்படி பண்ண முடியாது சார். அதே மாதிரிதான் எலும்பு முறிவும், அதுக்கு வந்து சேர்றதுக்கு 40 நாள் டைம். குதிங்கால் எலும்பு முறிவு சேர்றதுக்கு 40 நாள் டைம். ஒழுங்கான வைத்தியர்கிட்ட முறைப்படி, உண்மையான பாரம்பரிய மருத்துவர்கிட்ட முறைப்படி சிகிச்சை பெற்றுக்கிட்டா 40 நாள் டைம். அல்லது ஒழுங்கா நீங்க அவரு ஒழுங்கா வைத்தியம் பார்த்து நீங்க ஒழுங்கா வைக்கல, அவரு நீங்க ஒழுங்கா வச்சு அவரு வைத்தியம் பார்க்கலனாலும் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிடும். ஒண்ணும் செய்யாது. ஓகேவா? சும்மா விட்டாலே 90 நாள்ல சரியாயிரும் சார். நீங்க எந்த வைத்தியம் பார்க்க வேண்டாம், சும்மா விட்டுருங்க, 90 நாள்ல சரியா வரும். ஆனா ஏன்ட்ட வந்தீங்கன்னா 40 நாள்ல சரியா வரும். 40 நாள்ல அதை கெட்டு போட்டு நம்ம கிட்டலாம் அவுத்துட்டு நடக்க விட்டுருவோம். நீங்க வந்து 40 நாள் ஆக போறது, இடையில 25 நாள்ல போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு சேர்றது, முதல்ல எலும்பு முறிஞ்சா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா குணமான மாதிரி தெரியும்னு யார் சொன்னது உங்களுக்கு? ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு, ஒரு 40 வயசுல வச்சுக்கிடுங்க, 2 எலும்பும் கால் துண்டா உடஞ்சு போச்சு. நம்ம கெட்டு போட்டு நடக்க விட்டுருந்தோம் 60 நாள்ல. ஒரு 90 நாள்ல ஒரு 50 கிலோவை தூக்கி வச்சு நடக்க விட்டுருந்தோம். அப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் முறிஞ்ச மாதிரியே இருக்குங்க. யார் சொன்னது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு உடஞ்சது சேர்ந்தது மாதிரி தெரியும்னு யார் சொன்னது? ஏன்னா அந்த 2 முனப்பகுதியும் பிடித்து வளர்ந்திருக்கக்கூடிய, புதிதாக வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புகள். அதாவது இப்ப உடஞ்சிருக்கிற எலும்புக்கு வயசு 30, புதிதாக வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புக்கு வயசு 60 நாள். நல்லா நடக்க கூட்டக்கூடிய ஒரு பேஷண்டா எலும்பு உடஞ்சிருது, நல்லா நடக்காங்க, 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடக்காங்க. உடஞ்சிருக்கிற எலும்புக்கு வயசு 30, 2 முனைப்பகுதியிலும் பிடித்து வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புக்கு அதிகபட்சமாக 3 மாதம். அந்த 3 மாதமா வளர்ந்த எலும்பு, 3 மாதமா வளர்ந்த கால்சியம்,
படிஞ்ச கால்சியம் எக்ஸ்ரேல தெரியாது. அதனால வந்து சும்மா வாரத்துக்கு ஒருக்கா எக்ஸ்ரே எடுக்க சொல்றவங்க, நீங்களா போய் வாரத்துக்கு ஒருக்கா எக்ஸ்ரே எடுக்கிறவங்க, வாரத்துக்கு ஒருக்கா எக்ஸ்ரே எடுக்க சொல்றவங்களெல்லாம் நம்ப கூடாது. ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதிகபட்சமாக சேர்றதுக்கு 40 நாள் ஆகும். ஒழுங்க வைத்தியம் பார்த்தா எக்ஸ் நடக்க விட்டுறலாம். ஒரு கையெலும்பு உடஞ்சா வேலை செய்ய விட்டுறலாம் 40 நாளுக்கு அப்புறம். காலெலும்பு உடஞ்சா 40 நாள்ல இருந்து 60 நாளைக்கு நடக்க விட்டுறலாம். ஒரு 120 நாள்ல வலுவான வேலைகளை எத்தனை வேலையும் செஞ்சிடலாம். ஆனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த கேப் தெரியும். அந்த கேப்ல புதிதாக எலும்பு வந்து வளர்ந்து சேர்ந்திருக்கும். அது எக்ஸ்ரேல தெரியற அளவுக்கு திக்னஸ் இருக்காது. எக்ஸ்ரே வந்து ஒரு திக்கான படிவத்தை தான் தெரியும். எக்ஸ்ரே வந்து யார் கண்டுபிடிச்சா? எலும்புக்காக கண்டுபிடிச்சதா? கிடையாது. ராண்டஜன்கிற ஒரு விஞ்ஞானி எதேச்சையா அவர் கை வந்து இந்த பிலிம்ல தெரிஞ்சிருது. அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி பறவு இவருக்கு பேர் வச்சுக்கிடலாம் அப்படின்னு எக்ஸ் நீ வைக்காரு. அப்ப ரே எக்ஸ்ரே இப்படிதான் பேர் வந்துச்சு. அதோட கண்டுபிடிப்பே மருத்துவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவு கிடையாது. அறிவியல் பூர்வமான விஷயம் கிடையாது. அது இந்த எலும்பு முறிவு ஒருத்தருக்கு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமும் எக்ஸ்ரேல எலும்பு முறிவு ஏற்பட்ட மாதிரியேதான் தெரியும். இந்த அறிவியல் விஷயத்த குழப்பத்தை உண்மையாக சொல்லாம திருப்பி திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து வியாபாரத்தை பெருக்குவதற்காக வாரத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எலும்பு முறிஞ்சிட்டா வாரத்துக்கு ஒரு எக்ஸ்ரே. வாரம் ஒரு வாரத்துல எப்படி தெரியும் எலும்பு முறிஞ்சிருக்கான்ட்டு சேர்ந்துட்டான்ட்டு? அதனால வந்து எக்ஸ்ரே வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா எடுக்க சொல்றவங்களெல்லாம் நீங்க நம்ப கூடாது. நமக்கு 40 நாள்ல கால் உடைஞ்சா 60 நாள்ல நடக்கணும், 40 நாள்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைப்படிதான் அதை நோக்கி அறிவியல் பூர்வமா சிந்திச்சாதான் அது சரியா வரும். எலும்புகளில் துளை போடுவது, தோள்களை அறுப்பது, நரம்பு ரத்த நாளங்களை துண்டிப்பது, இதெல்லாம் வந்து எலும்புக்கு ஆபத்துகளை பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஒரு சிகிச்சை முறை என்பது என்னையால சரி பண்ண முடியாட்டா இன்னொருத்தர்கிட்ட போகணும், அப்படி இருக்கணும் சிகிச்சை முறை. ஏன்டா ஒருத்தர் எலும்பு புரி ஏற்பட்டு வராரு, கெட்டு போடுறோம், ஒரு 6 வாரம் ட்ரை பண்ணுறோம், சரியா வரலையா, சரி அதோட மேல் சிகிச்சை என்ன இருக்கு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து போற மாதிரி இருக்கணும். நமக்கு தேவை நோயாளியா சரி பண்ணணும், தோள்களை அறுத்து, நரம்பு ரத்த நலங்களை துண்டித்து, சதைகளை பிளந்து, எலும்புகளை துளையிட்ட பிறகு அங்க சீல் பிடித்து உள்ளுகளை மஞ்சைகள் பாதிச்சுட்டுன்னா திருப்பி இன்னொருத்தர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ண முடியுமா? இன்னொரு வைத்தியர் தொட முடியுமா? எங்களோட பாரம்பரிய மருத்துவத்துக்கு வர முடியுமா? அதனால எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல சும்மா வச்சிருந்தாலே சரியாயிரும். என்ன எலும்பு கோணலாக வளைந்து சேர்ந்து விடும், அதை துல்லியமாக நேர்படுத்தி கரெக்டாக கெட்டு போடுவதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் எங்களோட முன்னோர்கள் பல 1000 ஆண்டுகளாக இதையே செய்து எந்த உறுப்பை எப்படி என்ன செய்தால் அந்த உறுப்புகள் துல்லியமாக பொருந்துங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கட்டு போட்டு சிகிச்சை அளிப்பதே பாரம்பரிய மருத்துவத்துக்கு எலும்பு முறிவுக்கு சிறந்தது. பாரம்பரிய மருத்துவமே சிறந்தது.